அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் A3 கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு வந்திருக்கேன். கேரளா ஸ்டைல் படி மீன் பொழிச்சது எப்படி செய்யறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நாம் இப்போ பார்த்துடலாம். நான் இதுக்கு முதல்ல கட்டா மீன் எடுத்திருக்கேன், ஓரளவு பெரிய மீனாக 3 கட்டா மீன் எடுத்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு தக்காளி பழம், 4 பூண்டு பல்லு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய் எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேலை, அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி, இது மூணையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இன்னும் நல்லா அரைக்கணும். எலுமிச்சஞ்சாறையும் நம்ம இதில் ஊற்றிக்கிடலாம். நான் பாதி எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போது நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிடலாம். ஒரு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை சைடில் இந்த மாதிரி கீறி எடுத்துக்கிறங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ள மசாலா வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம 3 மீனையும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை இதுக்குள்ளே வச்சிடலாம். மீன் உள்ள மசாலாலாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழை இலையை எடுத்துக்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி தோசைக்கல்லில் நல்லா வாட்டி எடுத்துக்கிறங்க. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, வெறும் வாழை இலையை நீங்கள் வச்சு மடிச்சிங்கன்னா பிஞ்சிரும். இந்த மாதிரி லேசாக அந்த ஹீட் பட்டுச்சுன்னா வாழை இலை பிய்யாது. இப்போது இந்த மீனை வாழை இலையில் வச்சு நல்லா மடித்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வாழை இலை துறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்து நம்ம இதில் குத்தி வச்சுக்கிடலாம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அலுமினியம் பேப்பர் எடுத்து நம்ம சுத்திக்கிடலாம். இப்போ நம்ம இதை வந்து கறி அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரில் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் ஈஸியாக பரட்டி போட்டுடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
நல்லா வேகட்டும். அது நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுலேருந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 15 நிமிஷம் கழிச்சு அதை நம்ம வெளியே எடுத்தாச்சு. அவ்வளவுதாங்க, மீன் பொழிச்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே புட்டு காட்டுறேன் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு இந்த மீன் பொழிச்சதை தொட்டு சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. இதை நீங்கள் கறி அடுப்பில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, தோசைக்கல்லில் கூட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.